இந்த கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையில் ஒரு சில பலன் கூட நமக்கு கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குது? நீதிமொழிகள் புத்தகம் மிக தெளிவாக சொல்லும். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 16:7 சொல்கிறது. நீதிமொழிகள் 16:7, ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவராய் இருக்குமானால் அவர் அவர் எதிரிகளையும் அவர்களுக்கு நண்பராக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க பொறுமையோட, அதான் ஏற்கனவே சொன்னமே, எப்படி அநியாயமாக துன்புற்றாலும் அவமானமாக துன்புற்றாலும் பொறுமையோடு நீங்கள் தாங்கி கொண்டால் எதிரிகளை கூட என்ன செய்வாராம்? நண்பராக்குவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்புங்க, உங்களுக்கு எதிரியே இல்லாமல் போவதாக. வாழ்க்கையில் எதிரி ஒருபோதும் இல்லாமல் இருக்கட்டும். எப்போ? கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இருக்கும்போது. கடவுளுக்கு உகந்து பணிந்து போங்களே. இல்லை ஃபாதர், விட்டால் ஏறி மெஞ்சிருவாங்க, ஒரு சிலருடைய இயல்பு அது. இல்லை ஃபாதர், உங்களுக்கு தெரியாத ஃபாதர், அவன் அடிக்கடிக்க வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா, அவன் பேச பேச கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது கடவுள் இயல்பிலிருந்து வரல, ஆவியின் இயல்பிலிருந்து வரல, இது உன்னுடைய ஆணவத்திலிருந்து வருது. கேட்குற கேள்வி இது உனக்குள்ளிருந்து இருக்கின்ற ஆணவம் உன்னை பேச சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற கர்வம் உன்னை பேச சொல்லுது, உனக்குள்ளிருக்கிற ஒரு ஒரு அது இந்த எல்லாருக்கும் முன்னால் எல்லாரும் என்னை பாராட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு அந்தஸ்து உன்னை பேச சொல்லுது. இல்லை, அதுதான் உண்மை. அப்போ கடவுளுக்குள் இருப்பது என்பது பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அப்படி ஒரு இயல்போடு போகிற ஒரு வாழ்க்கை என்பது ஆண்டவர் சொல்கிறார். எதிரிகளையும் அவர்களுக்கு நண்பராக மாற்றி கொடுப்பார். ஆமென், ஆமென். யோவான் திருமடல் மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 3:22 சொல்கிறது. அவரிடம் யோவான் 1:22 முதல் திருமடல் 3:22 அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று, ஏனெனில் அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே நாம் செய்து வருகிறோம். எப்ப எனக்கு வந்து அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஜபிக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். கைதுக்குனிங்க இல்ல? ஆனா இங்க என்ன இடை விடை, என்ன விபுலியம் சொல்லுது? அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். அது எப்ப? ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற, கடைபிடித்து அவர் திருமுன் அவருக்கு அவருக்கு திருமுன் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோருக்கு அவர் எல்லாவற்றையும் அவரே கொடுக்குறாருங்க. அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க பிச்சை எடுக்க இங்க வராதிங்க. அவற்றை கேளுங்க, ஆவியானவர் எனக்குள்ளிருந்து செயல்பட மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அப்போ நீங்கள் நான் உங்கள் உகழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் கேட்கின்ற போது அத்துணையும் நீங்களே கொடுப்பீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னமே கொடுப்பீங்க. கேட்பதற்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொடையாக கொடுக்க வல்லவர் நீங்கள் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில், ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்கப்பா, என்ன மாத்துங்க ஆண்டவரே. நானும் இந்த உலகில் உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. இதோ இந்த நேரத்தில் உன் பாதம் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எது உமக்கு உகந்தது இல்லையோ அதையெல்லாம் என்கிட்ட இருந்து தூக்கி எறிங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள், என்கிட்ட இருக்கிற சோர்வுகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் எடுத்து எறிங்கப்பா. எனக்கு உகந்ததை மட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு உமக்கு தேவையான காரியங்களை மட்டும் எனக்குள்ளே வச்சு என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. கண்களை மூடி. ஆண்டவருக்கு உகாத வாழ்க்கை இவ்வளவு நேரம் சிந்திச்சமே, அவன் நம்பிக்கையாக இருக்கலாம். அல்லது என் வாழ்க்கையில் துன்பப்படுகிற போது, அநியாயமாக துன்பப்படுற போது சண்டை கூட போட்டிருக்கலாம். நாம் அநியாயமாக சண்டை போட்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு வெறுப்பை கொடுத்துருக்கலாம், கோபத்தை கொடுத்துருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் மனமுறையும் உங்கள் பாகத்தில் கேட்குறேன்ப்பா. என்ன உங்கள் பாகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. அன்பாலையும் சமாதானத்திலையும் இரக்கத்திலையும் மன்னிப்புலையும் உயர்ந்த ஒரு பிள்ளையா உங்கள் பாகத்தில் என்ன ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. எனக்குள்ள உயிராக செயல்படுகிற அந்த ஆவியானவர் செயல்படட்டும்ப்பா. உமக்கு உகந்த காணிக்கை என்னை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளையா என்னை பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் பயன்படுத்தின ஆண்டவரே, மனிதர்கள் என்னை பயன்படுத்த நான் ஒருபோதும் அனுமதிச்சிடக்கூடாது.
நீங்க என்ன பயன்படுத்தினீங்கன்னா உங்க பிள்ளையா, சொந்த பிள்ளையா, உணர்வுமிக்க பிள்ளையா நான் பயன்படுத்துவீங்க. ஆனா இந்த மனிதர்கள் நீ பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா என்னை என்னிடம் ஆதாயம் பெறுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நானும் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து எதையும் ஆதாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிற பிள்ளையா அந்த உலகத்துல வாழக்கூடாது. என்னை மாத்திக்கிறதுக்கும் என் வாழ்வில் உமக்கு உகந்ததாக மாற்றம் பெறுவதற்கு மட்டும்தான் உங்கள் பக்கத்தில் நான் வரணும் ஆண்டவரே. உங்கள் இயல்பு, உங்கள் சுபாவம், அந்த ஆவிக்குரிய இயல்பு என்னில் இடம்பெறட்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அந்த ஆவியானவர் உயிரோடு என்னில் செயல்படுவார் என்று சொல்கிறதே. பவுலடிகார் சொல்வதைப் போல உயிருள்ள தூய பலியாக ஆண்டவருக்கு உங்களை படையுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே அப்படி படைக்க எங்களுக்கு சக்தி தாங்கப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்படி கொடுக்க எங்களுக்கு சக்தி தாங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பாகத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், எங்கள் வாழ்க்கை நிலைகளை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், எங்கள் வாழ்வில் எதிர்பார்க்கின்ற அத்தனை காரியங்களையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர், உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை பலவீனங்களையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர, ஆசீர்வதிங்கப்பா. என்னை மாத்துங்கப்பா. என் ஆண்டவர் பாகத்தில் ஜெபிங்க. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாகினே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியாகினே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே இந்த நேரத்தில் வேண்டாத பலவீனங்கள், கோபங்கள், சாபங்கள், விரக்திகள் என்று இருக்கிற ஆணவங்கள், அகங்காரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்கப்பா. உங்களுக்கு உகந்த வாழ்க்கை வாழணுப்பா. என்ன மாத்துங்க ஆண்டவரே. என்னை கிட்ட மீண்டும் இருக்கிற அந்த காரியங்கள் மீண்டும் தலை தூக்காதபடி ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த இருக்கிற அத்துணை தீமைகளை என்கிட்ட இருந்து மாண்டு மடியட்டும் ஆண்டவரே. என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத நகல் ஆண்டவா வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமை மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமை மாண்டு மடியட்டு மாண்டவரே, மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. ஆண்டவரே உங்க சமூகத்துல ஆர்வமா தேடி வந்திருக்கிறேன்ப்பா. இதோ உமது சமூகத்துல திரு முன்னிலையில நான் நிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என்ன வணிஞ்சு கொள்ளுங்கப்பா. நீங்க என்ன பக்குவப்படுத்துங்கப்பா. உங்களுக்கு உகந்த பாகங்களை ஆண்டவரே எனக்கு பயன்படுத்துங்கப்பா. என்னை நீங்க எப்போதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா. உயிருள்ள ஆவியா என்னுள்ளிருந்து செயல்பட ஆண்டவரே என்னை உன் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா.
அப்பாவுன் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா. அப்பாவுன் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா. தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். தப்பாமல் வணைந்து கொள்ளும் உப்பாக பயன்படுத்தும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. உயர்த்துவோம் இந்த நல்ல தேவனுடைய திருப்பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா, என் வாழ்வை உங்கள் பாதம் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உகந்த பிள்ளையாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நான் உன்னை பார்த்து சிந்திச்சிருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, சாமுவேல் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு, ஏனோக்கு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரு. இந்த உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, திரு தூதர்களும் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களேப்பா. நாங்களும் அதே போல வாழ ஆசைத்தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையில் நிறைந்த பணியாளர்களை மாற்றுங்க. ஆண்டவரே, துன்பத்தில் பங்கு கொள்ள அதன் நிமித்தமாய் உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எனக்கு சக்தி தாங்கப்பா. உமது திரு உள்ளம் எது தேர்ந்து தெளிகின்ற ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. மனிதர்களுக்காக வாழாம் ஆண்டவரே, உமக்காக உன்னதமாய் வாழ எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. ஆவியானவர் எங்களிலிருந்து உயிராய் செயல்படுகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுங்கப்பா. உங்கள் பாதம் அர்ப்பணிக்கணும் ராஜா. இதோ எங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், ஏற்றங்கள், இரக்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கப்பா. என் வாழ்வில் எது உன்னதமானதோ, உகந்ததோ, நிறைவானதோ அதை தேட எனக்கு பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரே, உமது திரு சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா.